ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாகு டைரிஸ். மறுபடியும் ஒரு புது வீடியோ மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸு. ட்ரீ ஹவுஸுன்றது வந்து எனக்குமே ஃபஸ்ட் டைம். ஸோ ஒரு ட்ரீ ஹவுஸுன்றது அப்படி எப்படி இருக்கணுன்றதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இந்த இடம். இது அதிகமாக நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இது ஏற்காடு மெயின்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது, பட் அதிகமாக இது வந்து வெளியே தெரியலை. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குது, எங்கே எப்படி வரணும், எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மேட் பண்ண நேச்சர் டூல் ஹவர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 18 feet அபோவ் த ட்ரீயில் பில்ட் பண்ணியிருக்கோம் சார். அதாவது ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த் குயேக் வந்தால் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கனெக்டிவிட்டி இருக்காதுங்க சார். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் சார் இருக்கும். அதாவது எந்த ஒரு விதத்துலையும் நாங்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்கள் ப்ரைவசியை நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சார். டிப்ரஸி இஸ் எஸ்பெஷலி மெயின் ஃபார் ப்ரைவசி சார். ஸோ அதை நாங்கள் எப்பயுமே வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள். ஸோ மைசெல் பிரதீப், நான் தான் உங்களை கேர்டேக் பண்ணுவேன் சார். என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கும் சார் என்னோடய நம்பர் உங்களுக்கு. ஸோ வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 தாங்க பாஸ்வேர்டு. ஸோ நான் எப்பயுமே ஆன்லைனில் தான் சார் இருப்பேன். எதையும் எமர்ஜென்சி காஃபி டீ இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நைட்டில் கூட கண்டிப்பாங்க சார். அன்டில் நான் அவைலபிளாக தான் சார் இருப்பேன். எனியும் அவைலபிளாக தான் இருப்பேன். லாஸ்ட் டைம் அதாவது த்ரீ இயர்ஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா பில்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு ஈட்டபிள்ஸ் ஏதோ சாப்பிட்டீங்க அப்படின்னா, உள்ள ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்குரில்ஸ் ரேட்ஸ் உள்ளே வரும் சார். அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா அங்கே கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நீங்கள் முடிச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ நீங்கள் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலுமே வெளியே நீங்கள் அந்த கவர்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே போட்டுருங்க. ஓகே. கீசர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கீசர் தான் சார் செட் பண்ணியிருக்கோம். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 10 minutes வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும் சார். யூபிஎஸ் பேக்கப் இருக்குது நமக்கு. யூபிஎஸ் பேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சார்ஜ் போட்டுமே ஒர்க் ஆகாதுங்க சார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குதுங்க. சப்போஸ் ஹெவி மெட்டீரியல்ஸ் ஏதாவது போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது வேறு ஏதோ கெஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால் கம்யூனிகேஷனுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சில் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ளக் பாயிண்ட்ஸுமே ஒர்க் ஆகாதுங்க சார். நார்மலாக பவர் ஒரு 5 to 10 minutes ரிட்டர்ன் வந்துடும் சார் உங்களுக்கு. நான் எல்லா ஸ்விட்சஸ் லைட் ஸ்விட்சஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இந்த ட்ரீ ஹவுஸ் அவங்க லொக்கேட் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான இடத்துல தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹனிமூன் கப்பிள்ஸ் வரவங்க, சிட்டி லைஃப்லேருந்து கனெக்டை கட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா இங்கே பெருசாக உங்களுக்கு மொபைல் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் கிடையாது. இவங்களுடைய வைஃபை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி ஹைட்டான மரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி கைண்ட் ஆஃப் வந்துட்டுருக்கு தண்ணி. இதோடய சவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், இதை தவிர வச்சு வேறு எந்த ஒரு சத்தமும் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து உங்களுக்கு ட்ரீ ஹவுஸை நான் சுற்றி காட்டுறேன். நம்மளுடைய ட்ரீ ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸ். நான் சொன்ன ட்ரீ ஹவுஸு இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி எஸ்டேட்டு. நிறைய காஃபி தான் வந்து பயிரிட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக. நிறைய அந்த செடி பார்க்க முடியும் உங்களால். இது நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரத்து மேலே கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது கீழே வந்து பெரிய ஒரு பள்ளம் இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்குமே இது ட்ரீ ஹவுஸ் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதில் ஸ்டே பண்ணுறது எப்படி இருக்குன்றது நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம போய் ரூமை சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு செக்இன் பண்ண உடனேயே இங்கே இருக்கவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம ஒன்ஸ் உள்ளே செக்இன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாமே சொல்கிறாங்க. எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நெட்ஒர்க் கவரேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா என்ன மாதிரி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், எமர்ஜென்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்றது எல்லாத்தையுமே வந்து உள்ளே செக்இன் பண்ண உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம யூஸ்வலாக
ரோட்டில் நம்ம வீட்டிலலாம் ஸ்டெப்ஸில் நடக்கிற மாதிரியெல்லாம் இந்த இடத்துல நடக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் வேகமாக நீங்கள் நடந்தீங்களாலோ இல்லைனா வந்து ஃபோன் பார்த்துட்டே நடந்தீங்களாலோ மிஸ் ஆச்சுன்னா நான் சொன்ன அவ்வளோ பள்ளத்தில் இறங்கி விழுந்துருவாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு பால்கனி மாதிரியான ஒரு வியூ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உள்ளே வரும்போதே உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே வந்து ஸ்குரில்ஸு அண்ட் ரேட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்துடும், நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு டைனிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் ஹாவ் யுவர் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டீ எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம். இங்கேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வியூஸ் பார்க்குறதுக்கு. இங்கே உட்காந்துட்டு நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வாஷ் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு விஷயத்தில் இதிலே முடிச்சுக்கிட்டோன்னா அவங்க சொன்ன அந்த மாதிரியான இடைஞ்சல்கள் எல்லாம் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இதுக்கு மேலே போனால் தான் நம்மளுடைய ட்ரீ ஹவுஸ்க்கு போக முடியும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதனால் நான் மெதுவாக நடக்க சொன்னேன்றது உங்களுக்கு இந்த ஹைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்கே நம்ம ஒரு சின்ன அருவி மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் வந்து இந்த பக்கமும் போகுது. இதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த சைடு ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் மட்டும் இருக்குது. உள்ளேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, பட் வெளியே ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்றது நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரூம்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா ட்ரீ ஹவுஸுன்ற பேரை எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ட்ரீயோடைய பிரான்ச்சஸ் வந்து வீடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்த வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் தான், இது ஓப்பனாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மேலே அந்த கார்பன் டார்பாய் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய மங்கீஸ் எல்லாம் சேட்டை பண்ணுது அப்படின்றதுக்காக. அண்ட் இதுக்குள்ளே கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ப்ளக் பாயிண்ட்ஸும் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் ரெசார்ட்ஸில் இருக்கிற மாதிரி சாண்ட்விச் மேக்கர் ஒன்று வச்சுருக்காங்க, எமர்ஜென்சி லைட் ஒன்று வச்சுருக்காங்க, கெட்டில் இருக்குது, அண்ட் இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் திங்ஸ்லாம் இங்கே வைக்கணுன்னா வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளானா ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சேர் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா பர்சன் வந்தால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் பெட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. பட் இங்கே திங்ஸ் வைக்கிறதுக்கான எக்ஸாக்டாக ஒரு கபோர்ட் இல்லைன்றதுனால நாங்கள் இதை வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி. அண்டு அதில் பார்த்திங்கன்னா அவங்க காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணியிருக்கோன்றதுக்காக அந்த பயம் காட்டுறதுக்காக இது மான் நினைக்கிறேன், மானுடைய ஏதோ சம்திங் வச்சுருக்காங்க, தலையை வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து மானுடைய ஸ்கெலட்டான். அண்ட் இது வந்து ஒரு டபுள் காட். கிளாஸஸ், ஹாய், மிரர் இருக்குது. இது உள்ளே போனோன்னா இதுதான் வந்து நமக்கு உள்ளே இருக்க ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கேயும் வந்து ஒரு இந்த ட்ரீயோடைய பிரான்ச்சஸ் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி செட்டப்பில் நிறைய பேருக்கு இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஓகேவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ரீசனுக்காக தான் வந்து இவங்க வெளியவும் ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். அண்டு இங்கே எங்கேருந்து பார்த்தாலும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளாஸில் தான் இருக்குது. ஒரு ஹிப்புக்கு மேலே இருக்க எல்லாமே வந்து கிளாஸில் தான் வச்சுருக்காங்க. உள்ளே இருந்துகிட்டே வெளியே இருக்க வியூவை சூப்பராக பார்க்க முடியும். இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் தேவைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓப்பனில் கூட வச்சுக்கலாம். ஃபேன்ஸ் இருக்குது, ஃபேன் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரீ ஹவுஸோடைய ஸ்பெஷல் ஏரியா வந்து இது தான், எனக்கு பிடிச்ச ஏரியா. இங்கேருந்து ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி வந்து சூப்பராக இருக்குது, பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதுலேயும் வந்து ட்ரீயோட பிரான்ச் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு சேர் இருக்குது, நீங்களாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம்.
இங்கே எந்த ஒரு வண்டி சத்தமோ எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தண்ணி ஓடிட்டுருக்க சத்தமும், இங்கே ஏதாச்சும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த பேர்ட்ஸோடைய சவுண்ட் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த சவுண்டும் நிறத்தில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பக்காவாக நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா, அட்வென்ச்சராக ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வரலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8:00 ஆகுது. நைட்டில் இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது, வெளியே தான் வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி நான் ஏற்காடுக்கு வரது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, திஸ் இஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம். பட் இவ்வளோ குளிர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டோம் இங்கே. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கேன், அவ்வளோ குளிர். உள்ளேயும் சாப்பிடக்கூடாதுன்றதுனால வெளியே வந்து இங்கே உட்காந்தா நம்மளால் அந்த சில்னஸ் அப்பியர் பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு குளிராக இருக்குது. ஸோ சூடாக வந்து நம்ம இப்போது எக் பூஜி, சப்பாத்தி, சிக்கனில் சம் கிரேவி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் விசிட் பண்ணுறதுக்கு. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் எல்லாமே ஃபுல்லாக ஒரு லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அன்செக்யூரெல்லாம் ஃபீல் ஆகாது இந்த மாதிரி வெளிச்சம்லாம் இருக்கிறதுனால. ஹாய் கைஸ், வந்து டைம் காலையில் பார்த்திங்கன்னா 7:00, செம்ம தூக்கம். அந்த யூஸ்வலாக வர மாதிரி இல்லை ஏற்காடு. டிசம்பரில் வந்து செம்மாச்சில்லுன்னு இருக்குது. மேபி ஏற்காடு ஃபுல்லாக அப்படி இருக்கா இல்லை இந்த ஏரியா அப்படி இருக்கான்றது தெரியல, ஆனால் பயங்கர சில்னஸ்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் காலையில் 7:00 பார்க்குறப்போ. ஃபுல்லாக ஃபாக் நைட்லலாம் வெளியே வந்தப்போ எதுவுமே தெரியல. இங்கே லைட்ஸ் இருந்தது, பட் லைட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து எதுவுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாக் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ காட்டுக்குள்ளே இருக்கோன்றதுனால மேக்ஸிமம் வெளியே வரது எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய காஃபி வந்து பயிரிட்டிருக்காங்க. நான் அதை காட்டுறது என்னன்ட்டு, இதுதான் வந்து காஃபி செடி, இதுதான் வந்து காஃபி கொட்டை. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் எப்போதைக்கு நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வாசனையுமே வராது, காஃபி வாசனாவே வராது. பட் இதை வந்துட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி இதில் சம் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதில் அந்த எக்ஸைட் ஸ்மெல்லாம் வருமா. ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போது தேவைன்னா இது கூட நம்ம வாங்கிட்டு போகலாம். இந்த இடத்துல இந்த மலையாள பாடல்கள் பாட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க, அதோட பெரிய இலையை வச்சுட்டு மலையிலெல்லாம் நிறைய சாங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி செடி இங்கே நிறைய இருக்குது. இந்த செடி யூஸ்வலி கேரளா இல்லைன்னா கன்னியாகுமரி அந்த சைடில் தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இது வந்து சின்ன சைஸ் தான், இதை விட இன்னும் டபுள் சைஸ்லாம் வரும். அந்த மாதிரி இலையை பிக்க முடியல, இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பிக்கிறதுக்கு. இந்த இலையெல்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது. அண்ட் இங்கேருந்து பக்கத்துலே வந்து ஒரு சைட் வியூ, சைட் வியூனா சைட் சீயிங் மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. டீ குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கேன், அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்மளுடைய பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியோட வியூ தெரியுது. பட் ஃபாகாக இருக்கிறதுனால அதை கிளியராக பார்க்க முடியல. நைட்டில் ஒரு 5 நிமிஷம் கிளியராக அனுப்ப தான் தெரிஞ்சு சார் அந்த அளவுக்கு வியூ தெரியுன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். நான் உங்களுக்கு ரூம் செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே அது தெரிஞ்சிச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது நம்மளோட பால்கனிலேருந்து சேலம் சிட்டி வியூ தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபாக் கிளியர் ஆகாததுனால இப்பயும் என்னால் டைரெக்டாகவே பார்க்க முடியல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு கேமராவில் தெரியாதது. அண்ட் இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து 3000 ருபீஸ்ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. சோலோ ட்ராவலாக இருந்தாலும் அவங்க நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் வரீங்களோ x3000 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். அடிஷ்னலி இங்கே ஃபுட்டெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீட் டு ட்ராவல் ஃபார் 1.5 கிலோமீட்டர்ஸ் to 2 கிலோமீட்டர்ஸ் எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாங்கி தருவாங்க. பட் அடிஷ்னல் சார்ஜ் எல்லாம் பண்ணணும். ஸோ அவாய்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மற்ற ரெசார்ட்ஸ் மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. மற்றபடி வேறு எதுவும் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. அந்த வியூ பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷோ பண்ணுறேன். பாருங்க 2 hours எடுக்கலாங்க.